ஆன்மீக அருளுரை. பாரம்பரியங்களை பாதுகாக்க கலாச்சார நிகழ்வுகளை நினைவுபடுத்த. மாறுபடுகின்ற உலகில் மனிதனாக வாழ. மற்றும் பல புதிய படைப்புகளுடன் நெஞ்சங்களை தொட்டு செல்லும் ஆன்மீக அருளுரை வாரந்தோறும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டது பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வாரந்தோறும் இந்த புதன்கிழமைகளிலே ஒளிபரப்பாகின்ற ஆன்மீக அருள் உரை என்கின்றதாகிய இந்த பகுதி வாரந்தோறும் புதன்கிழமைகளே இந்த லங்காசிரியிலே ஒளிபரப்பாகும். இந்த வாரம் சைவ திருமுறைகளை பற்றிய ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையாக கொள்வோம். இப்போ பொதுவாக சைவ மக்களுடைய வாழ்விலே இறை வழிபாடும் அவர்களுடைய அன்றாட வாழ்வும் இரண்டர பின்னி பிணைந்திருப்பது. இறை வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் இந்து சைவ தமிழ் மக்கள் செய்ய மாட்டார்கள். வீடுகளிலே நடைபெறுகின்ற மங்களமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆலய வழிபாடாக இருந்தாலும் சரி, எதனை ஆரம்பிக்கின்ற பொழுதிலும் இந்த இறை எண்ணங்கள் இறை சிந்தனைகளோடு இந்த வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்திருப்பது இந்த இறை வழிபாடு. இப்போ நாம் சாதாரணமாக ஒரு திருமண பத்திரிகை எழுதுகிற பொழுது கூட முதலிலே பிள்ளையார் சுழி போட்டுக்கொள்வது, ஓம் நமச்சிவாய் என்று எழுதிக்கொள்வது, அந்த பத்திரிகைக்கு மஞ்சள் தடவிக்கொள்வது, இவையெல்லாம் மங்களத்தை தருகின்ற வகையிலும் இந்த இறை சிந்தனைகளோடு செய்யப்படுவது. அவ்வாறு நாம் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வீடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த சைவ மக்கள். நாம் வீட்டிலே இருந்து அயலூருக்கு புறப்படுகின்ற பொழுது, வீட்டை விட்டு கிளம்ப பொழுது கூட வழிப்பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு, நாம் புறப்படுகின்ற வாகனத்திற்கு கூட விபூதி பூசி பொட்டு வைத்து பிரார்த்திக்கின்ற வழக்கம், வாகனத்தை சுற்றி தேங்காய் உடைக்கின்ற வழக்கங்கள் எல்லாம் இந்த இறை நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பது. அதேபோல் இந்த தேவார திருமுறைகள் நாம் ஆலயங்களிலும் பூஜைகளிலே உற்சவங்களிலே பாடுவது, வீடுகளிலும் சுவாமி அறையிலே இந்த திருமுறைகளை பாடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பையும் தரும். இது பாடுவோரையும் பாட கேட்போரையும் இறை உணர்வுக்குள்ளே கொண்டு வருவது இந்த திருமுறைகள். இவ்வாறு தெய்வீக சிந்தனைகளை நமக்கு ஊட்டுகின்ற வகையிலே இவ்வாறான தேவார் திருவாசகங்கள் எல்லாம் இந்த திருமுறைகள். அதனால தான் இந்த சைவ திருமுறைகள் 12 இதை திருத்தொண்டர் புராணமாக போற்றப்படுவது. இந்த 12 திருமுறைகளுக்கும் 27 ஆசிரியர்கள். இந்த 12 திருமுறைகளை
பன்னிரண்டு ராசிகளாகவும் இருபத்தி ஏழு ஆசிரியர்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகவும் போற்றுவார்கள். அந்த வகையில் சமய குரவர்கள் என்று நால்வரை சிறப்பித்து கூறுவார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான். இதில் இந்த தேவாரம் பாடியவர்கள் மூவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த முதலாம் இரண்டாம் மூன்றாம் திருமுறைகளாக இந்த பன்னிரெண்டு திருமுறையிலே முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அவர் 384 பதிகங்களாக 4181 பாசுரங்களாக வகுக்கப்பட்டது. அதேபோல 4, 5, 6 திருமுறைகள், இந்த நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை, இவற்றை பாடியவர் அப்பர் சுவாமிகள் என்று போற்றுகின்ற திருநாவுக்கரசு நாயனார். அவர்கள் பாடிய பதிகங்கள் 313, அது 3066 பாசுரங்களாக. அடுத்து இந்த ஏழாம் திருமுறை, ஏழாம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 100 பதிகங்களை பாடினார், 1026 பாசுரங்களாக. இந்த முதலாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை சம்பந்தர் பாடிய தேவாரங்கள், 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசனார் பாடிய தேவாரங்கள், ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரங்கள், இந்த மூவர் பாடியது தேவாரம். அடுத்து எட்டாம் திருமுறை, இதிலே திருவாசகமும் திருக்கோவையாரும் அடங்குகிறது. இதனை பாடியவர் மாணிக்கவாச சுவாமிகள். இந்த திருவாசகம், திருக்கோவையார், இது 51 பதிகங்களாக 651 பாடல்கள். அதேபோல் திருக்கோவையார் 400 பாசுரங்களாகவும் போற்றப்படுவது. இந்த ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இது 28 பகுதிகளாகவும் 2082 பாடல்களாகவும் அமைந்திருப்பது. அதிலே இந்த முதல் மூன்று திருமுறைகள் சம்பந்தர் பாடியது, அடுத்த மூன்று 4, 5, 6 திருமுறைகள் நாவுக்கரசரால் பாடப்பட்டது, அடுத்து ஏழாம் திருமுறை சுந்தரனாலே பாடப்பட்டது, எட்டாம் திருமுறை மாணிக்கவாச சுவாமிகள், இந்த ஒன்பதாம் திருமுறை 9 பேர் பாடினார்கள். அதேபோல் 10 திருமுறை திருமந்திரம், இந்த திருமந்திரத்தை பாடியவர் திருமூலர். இந்த திருமந்திரத்தின் மூலமாகவும் நமக்கு வாழ்வியல் தத்துவங்களை எல்லாம் இந்த ஆகமங்களுடைய சுருக்கமாக திருமந்திரங்கள், அது 9 தந்திரங்களாக அமையக்கூடியது. 3047 பாடல்களாக அமைந்திருப்பது இந்த திருமந்திரம். இந்த 11 திருமுறை, இது 40 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 1416 பாடல்கள் அடங்கியதாக. இந்த 12 திருமுறை, இது சேக்கலார் பெருமான், இந்த 12 திருமுறையிலே 13 சர்க்கங்களாகவும் 4286 பாடல்களாகவும் அமைந்திருப்பது. இவ்வாறு இந்த 12 திருமுறைகளும் சைவ திருமுறைகளாக போற்றப்படுவது. இதுதான் திருத்தொண்டர் புராணம் என்று போற்றுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இதில் இந்த பஞ்சபுராணங்களாக தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் இவற்றையெல்லாம் பாடுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே தெய்வீகத்தன்மை ஏற்படுத்துகின்ற வகையிலே, அந்த வகையிலே இந்த
நாவுக்கரசனாயனாருடைய பெறுகின்ற சித்திரை சதய நட்சத்திரம், சித்திரை சதயம் அப்பர் என்று சொல்வார்கள். இந்த சித்திரை சதய நட்சத்திரத்திலே திருநாவுக்கரசனாயனாருடைய குருபூஜை நாள் அமைந்திருக்கின்றது. அவர்கள் பல்வேறு பணிகளை செய்தவர்கள், தேவாரங்களை பாடியவர்கள், உழவார தொண்டுகள் செய்தவர். அவ்வாறான இந்த சமய குரவர்களுடைய சிறப்புகள் பெருமைகளையும் நாம் அறிகின்ற வகையிலும், இந்த பன்னிரு திருமுறைகளையும் நாம் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாராயணம் செய்தும், அல்லது இந்த பஞ்சபுராணங்களையாவது தினந்தோறும் நாங்கள் பாராயணம் செய்கின்ற பொழுதும், எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வு எல்லா விதமான பேர்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ, லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இந்த ஆன்மீக அருளுரை என்கின்றதாகிய நிகழ்வை செவிமடுத்த அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என பிரார்த்தித்து, நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். ஆன்மீக அருளுரை பாரம்பரியங்களை பாதுகாக்க கலாச்சார நிகழ்வுகளை நினைவுபடுத்த மாறுபடுகின்ற உலகில் மனிதனாக வாழ மற்றும் பல புதிய படைப்புகளுடன் நெஞ்சங்களை தொட்டு செல்லும் ஆன்மீக அருளுரை வாரந்தோறும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும்.